கர்த்தருடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளையை போற்றி, கைலே மலையானே போற்றி போற்றி. நமது பரதகண்டத்திலே தமிழகத்திலே மங்கா புகழ் மிக்க சென்னை நகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய திருமுல்லை வாயில் என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமியிலே முல்லைக்காடாக இருந்தது ஒரு காலத்தில். அந்த நேரத்திலே தொண்டைமான் என்று சொல்லக்கூடிய அரசன் யானையிலே ஊர்வலம் வரும்போது இங்கே அந்த முல்லைக்கொடி யானையினுடைய காலை பின்னி கொண்டது. அதன் காரணமாக யானை நகராத காரணத்தினாலே தன்னுடைய கையிலே இருந்த வாளால் அந்த முல்லை கொடியை அரசன் வெட்டுகிறான். அந்த நேரத்திலே இரத்தம் பீறிட்டு வருகிறது. எப்படி இப்படி வந்துவிட்டதே என்று, யானையின் காலை வெட்டுவிட்டோமே என்று கீழே இறங்கி பார்த்தபோது பூமியிலே இருந்து இரத்தம் பீரிட்டு வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே ஒரு அசரீரி வாக்காக, அதாவது சிவபெருமான் சொல்கிறார், நான் மாசிலா மணீஸ்வரர் என்ற திருநாமத்தோடும், கொடியை வெட்டிய காரணத்தினாலே கொடி இடை நாயகி என்ற திருநாமத்தோடும், அம்பாளுமாக சிவனுமாக இருந்து அருள்பாலிக்கிறோம், எங்களுக்கு கோவில் கட்டி விழா நடத்த வேண்டும் என்று அந்த தொண்டை மண்டல ராஜனிடம் சொன்ன காரணத்தினாலே இந்த ஊருக்கு முல்லைக்கொடி என்று இருந்த காரணத்தினாலே திரு முல்லை வாயில், திரு என்றால் செல்வம், முல்லை என்றால் முல்லைக்கொடி குரு பகவானுடைய ஒரு சிறப்புமிக்க மலர், அதே போல வாயில் என்று சொன்னால் வழி. அப்படி சிறப்பான வழியை காட்டக்கூடிய சிவனாக இருந்து மாசிலா மணீஸ்வரர் கொடியடை நாயகியாக அருள்பாலிக்கக்கூடிய ஆலயத்தின் வடக்கு மாட வீதியிலே பழமையும் பெருமையும் கொண்ட ஆலயம் இங்கே ராஜா ராஜேஸ்வரி உடனமர் யோகீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வ திருக்கோயிலானது அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலை நீலம்மாள் செல்லம்மாள் என்று சொல்லக்கூடிய சான்றோர் பெருமக்கள் பெண்கள் வழிபட்ட கோயில். அவர்கள் ஆன்மீகத்தை வளர்த்தவர்கள். அவர்கள் ஜீவசமாதி அடைந்த பகுதியும் இதே பகுதிதான். இப்படிப்பட்ட புண்ணிய பூமியிலே அவர்களுடைய வம்சாவளியிலே வந்த சான்றோர்களெல்லாம் இந்த திருக்கோயிலுக்கு மாபெரும் திருப்பணியாக வர்ணந்தீட்டி வடிவு காட்டிய திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேக விழா திருப்பணி சிறப்பு என்று சொன்னால், ஒரு கோவில் கட்டுவதற்கு திரு சுவாமியினுடைய திருநாமத்துக்காகவும் அந்த ஊருக்காகவும் பக்தமாக ஜனங்கள் என்ற அவர்களுக்காகவும் பொருத்தம் பார்த்து கோவில் கட்டுவது 27 பொருத்தங்களிலே 22 பொருத்தங்கள் வருவதாக அமைத்து கோவில் கட்ட வேண்டும். கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் சபா மண்டபம் திருச்சி உதவிகளை அமைத்து கோவிலை கட்டுவது திருப்பணி சிறப்பு. யாகசாலை சிறப்பு என்பது அற்புதமாக யாகசாலையை நிறுவி யாக வேள்வி குண்டங்களையெல்லாம் சிறப்பாக நடத்தி கலசங்களிலே இறைவனை பஞ்ச போத சக்தியை பஞ்சவித சுத்தி செய்து நிர்ணய பாவித்து பொது நிறால் இந்திய ஞானம் விளங்கும் பராபரமே என்ற பாடல் வரிக்கிழங்க ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சக்தியை வேத மந்திரம் என்ற காற்றின் மூலமாக அக்னி குண்டத்தில் கொண்டு வந்து அக்னி குண்டத்தில் இருக்கிற சக்தியை வேதிய மேட கும்பத்தலத்தில் செலுத்தி கும்பத்தலத்தில் இருக்கக்கூடிய சக்தியை மோனாரிய திருமேலுக்கு செலுத்துவதே சொல்லப்படுது. அப்படி யாகசாலை சிறப்பாக சொல்லப்படுது. நமது யோகீஸ்வரர் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் யாகசாலை பூஜைகள் 3 நாட்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 4 காலம் நடைபெற்றது. யாகசாலையிலே 7 வேதியியல் மேடைகள், 7 குண்டங்கள். ஒவ்வொரு வேதியியல் மேடையிலும் அந்தந்த மூலமூர்த்திகளை கும்பரூபமாக எழுந்திரடை செய்து அங்கே 108 வகையான திரவியங்களை ஒவ்வொரு காலத்திற்கும் கடல்பூ மலைப்பூ செடிப்பூ கொடிப்பூ பால் பழம் தயிர் தேன் குப்பரை தேங்காய் பட்டு வஸ்திரம் என்னும் கனிகைகள் என புனிதமான பொருள்களைக் கொண்டு மூலமந்திர மானவமந்திர ஜபமந்திர காயத்ரி மந்திர விஜயாச்சர மந்திர அஸ்திர மந்திரங்களைக் கொண்டு சேலம் சிவாச்சாரியார்கள் அற்புதமாக நடத்திய இந்த யாகசாலை பூஜை திருப்பணி சிறப்பு யாகசாலை சிறப்பு உடம்புக்கு சிறப்பு என்ற வகையிலே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியாக கர்த்தா திரவிய சம்பூர்ணம், சிப்பி அங்க சம்பூர்ணம், ஆச்சாரியா மந்திர சம்பூர்ணம் இந்த 3 வரிகளில் அற்புதமாக முடித்துக் கொள்கிறார். கர்த்தா என்று சொன்னால் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதை கேட்டாலும் மனம் கோணாமல் வாங்கி கொடுத்து அந்த வேலையை நடத்த வேண்டும். அப்படி செய்வதனால் சிப்பி அந்த வேலையை தவதி அங்க சம்பூர்ணம் என்று சொன்னால் ஒரு இன்னி கூட தசதி இல்லாமல் சுதைகளையும் கோவிலையும் அற்புதமாக வடிவமைத்து கொடுக்கக்கூடிய வகையிலே அமைய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய வகையில், அதாவது ஆச்சாரியா மந்திர சம்பூர்ணம் என்று சொன்னால் அவர்கள் மந்திர மொழிகளை முறையாக கற்று இங்கே வந்து உச்சரிப்புகள் தவறாமல் மூல மந்திர மாணவ மந்திர ஜப மந்திர காயத்து மந்திர விகாச்சர மந்திரங்களை கொண்டு இறையர்களை கும்பத்திலே இழந்திரடச் செய்து உடமுழுக்கை நடத்தக்கூடிய வகையிலே ஆச்சாரியா விளங்க வேண்டும். இதைத்தான் எளிமையாக நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு இந்த தருணத்திலே நினைவுபடுத்துகிறோம். ஓகே, நமச்சிவாய்.
அதே போல குடமிழுக்கு திருப்பி என்று சொன்னார். இந்த கும்பாபிஷேக விழா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும். குரு பகவான் ஒரு ராசியிலே இருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதற்கு ஓராண்டு ஆகிறது. ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு 12 ஆண்டுகள் ஆகின்றன. அப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குடமிழுக்கை கண்டால்
வேதங்கள் சித்தர்கள் ஞானிகள் சொன்ன வாக்கு, ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ கோவிலுக்கு சென்று காலை மாலை இரண்டு வேளை நெய்விளக்கு போட்டு வழிபட்டால் என்ன பலனோ, ஒரு நாள் தவறாமல் 12 ஆண்டுகளும் போய் கோவிலுக்கு நெய்விளக்கு போட்டு வழிபட்ட பலனை அந்த சன நேரத்தில் கேட்டுவிடக்கூடிய ஒரு 30 அல்லது 40 வினாடிகளிலே கண்ணில் கண்டு தரிசித்தால் புண்ணியம். அதைத்தான் புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு என்று ஆன்றோர்கள் சொன்ன வண்ணமாக மண்ணினில் பிறந்தார் வெறும்பயன் அவர்கள் வாழ்வில் கண்ணினால் நல் விழாக்குழுகின்றார்கள் என்று சொல்லப்பட்ட பாடல் வரி திருஞான சம்பந்தருடைய வரியாக இந்த கும்பாபிஷேக விழாவது சிறப்பில் இந்த தருணத்திலே இன்று 9/12/2018 விளம்பி ஆண்டு கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் மூல நட்சத்திரத்திலே விருச்சிக ராசியிலே சிற லக்னத்திலே காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் அற்புதமான கும்பாபிஷேக விழாவை கண்டு கிடைத்தோம். Thank you.
Thank you.